श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरीं वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देवतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। குரத்தாழ்வானுடைய வரதராஜ ஸ்தவத்திலே தேவப்பெருமாள் ஆழ்வார் அனுபவித்தபடி நாமளும் அந்த தேவப்பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு விச்சேதம், தடங்கள் வருது. இந்த பகவத் அனுபவத்துக்கும் ஒரு தடங்கள் வருது. அந்த தடங்கள் நம்மளா ஏற்றிக்கிறது சில சமயம், ஈஸ்வரனா கொண்டு வர்றது சில சமயம், இப்படி எல்லாம் தடங்கள்ன்றது வருது. இந்த தடங்கள்ல வரைச்சு இந்த தடங்கள் வர்றது நல்லதா கெட்டதா, இது ஒன்று பார்க்கணும். நமக்கு நாம் எப்பவுமே ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் தான் அந்த தேவப்பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த ரெண்டு நாளும் ஒரு மாசமா அந்த ரெண்டு நாள் கூட இல்லாத போயிடுச்சு. ஒரு மாசமா அந்த தேவப்பெருமாளுடைய அனுபவம் இந்த வியாக்கியானத்துல நமக்கு இல்லாத போயிடுச்சு. இதுல ஒரு ஐதீக்கியம் சொல்லுவா, ஸ்ரீரங்கத்துல சந்திரபுஷ்கரணி கரையில ஒரு புன்னமரம்னு புன்னமரம் இருக்கு. அந்த புன்னமரத்தின் கீழே உட்காந்து பட்டர் திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்லிட்டு இருப்பேரா. இப்ப சில சமயங்கள்ல பெருமாள் செல்வர் எழுந்துருன்ற மாதிரி இருக்குமா, அந்த பலி சாய்க்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் அது ஏழுனாக்க பெருமாள் எழுனா பெருமாள் எழுச்சு நம்ம உட்காந்து காலக்ஷேபமா சொல்லிட்டு இருக்க முடியும், சொல்ல முடியாது. ஆகையால அப்ப பெருமாளை சேவிக்கிறதுக்கு போக வேண்டி போயிடும், பகவத் கைங்கரியம் பண்ண வேண்டி போயிடும். இந்த காலக்ஷேபத்துக்கு தடங்கள் வந்துடும். இந்த தடங்கள் வந்துட்டாக்க அப்பா அவர் நினைப்பேரான், இப்ப நம்ம காலக்ஷேபத்துல தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன, அந்த பெருமாளை தான் நம்ம அனுபவிக்க போறோம். அந்த பெருமாளே பிரத்யக்ஷத்துல வரே, அப்ப அந்த பெருமாளே பிரத்யக்ஷத்துல வர பெருமாளை சேவிக்கிறது தான் இந்த காலக்ஷேபத்துல சொல்ல போறோம் நாம. ஆனா கூட அந்த காலக்ஷேபம் மூலமா அனுபவிக்கிற ஒரு சுவாரஸ்யத்துக்கு ஒரு பங்கம் வந்துடுறதுன்னு சொல்லிட்டு திருவள்ளரைக்கு எழுதிட்டேரான். இந்த காலக்ஷேபம் முடியறவர்கள் அங்க போயிடுவோம்ப்பா, அடிக்கடி பெருமாள்லாம் அங்க ஏழ மாட்டேருங்கிறாங்க, நான் சொந்தம் நிச்சய நிச்சயம் எழுந்து இருப்பேன். அதனால இந்த அனுபவத்துக்கு ஒரு தடங்கள் வந்துருமோ என்னமோன்றதுக்காக சொன்னோம். நம்மளுடைய இந்த அனுபவம் இருக்க பகவத் அனுபவத்துக்கு இந்த தடங்கள், இந்த ஒரு மாசம் நம்ம இந்த தேவப்பெருமாளை அனுபவிக்காத போனதுக்கு காரணம் இன்னொரு விதமான பகவத் அனுபவம் தான் நமக்கு. நாத்திரவத்தியின் அத்தியன உற்சவத்துக்காக நாவல் பக்கத்துக்கு போயிருந்தேன். நீங்க எல்லாமும் அந்த மார்கழி மாசத்துல அந்த பெருமாள் கைங்கரியத்துல ஈடுபட்டு இருந்தங்கோ. இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரகாரமாக பகவத் கைங்கரியத்துல தான் ஈடுபட்டு இருந்தோம். இருந்தா கூட அது ஒரு பிரகாரமா அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை அப்ப ஏற்படுத்திட்டு மறுபடியும் இந்த தேவப்பெருமாள் அனுபவம்னு வரச்சே இதை நாம இத்தனை நாள் விட்டுட்டோமேன்ற ஒரு எண்ணம் அடியனுக்கு வருது. ஆகையால இனிமேலும் பெருமாள் அதை தொடர்ந்து இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு நேற்று நான் அந்த தேவப்பெருமாளை சேவிச்சேன். நேற்றுன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அந்த தேவப்பெருமாளை சேவிச்சேன். அந்த சேவிச்ச அனுபவத்தோட கூட உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த பகவத் அனுபவம் ஆழ்வார் எப்படி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அப்படின்றத பத்தி. இதுக்கு முன்ன ஊர்தரத்யுபரி பக்த ஜனாநிதி ஊர்தாசிரயண சூஜித சக்தி ஊர்திலகம் பகுமானாதி கிம்பிபர்ஷி வரதஸ்வல. அந்த தேவப்பெருமாள் திருமுக முண்டத்திலே திருமண் காப்பு சாத்தின் இருக்க, அந்த திருமண் காப்பு சாத்தின் இருக்கிறது எப்படி இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி அத மங்களாசாசனம் பண்றாம். அத மங்களாசாசனம் பண்ணச்சு அயம் ஊர்தபுன்ற திலக்கா, இந்த ஊர்தபுன்ற திலக்கம் இருந்துருக்க, அதாவது மேல் நோக்கி செல்லக்கூடியதாக இருந்துருக்கிற இந்த திலக்கம் இருந்துருக்க, இது பக்தால் எல்லாம் ஊர்தகத்தி மேல் நோக்கி போக வைக்கிறது, இவள் எல்லாருக்கும் மோட்சத்தை அடைவிக்கிறது என்பது தெரியப்படுத்துறதுக்காக இத பெருமாள் தானும் அந்த திருமுக மண்டலத்துல சாத்தின் இருக்கார் சொன்னோம். இத பத்தி விஸ்தாரமா போன இதுல
நம்ம நிறைய விசாரம் பண்ணி சொல்லி சொன்னோம். நம்ம இப்ப அந்த ஊர்த குன்றமாக இருந்திருக்கிற திலகத்தை சாத்தின்னு இருக்கிறத பார்த்த உடனே பக்கத்துல காதுல கர்ணபூஷணத்தை, அதாவது திருநெற்றியில இருந்திருக்கிற நெத்தியில இருந்திருக்கிற அலங்காரத்தை மங்களாசாசனம் பண்ண, காதுல போட்டு இருக்கிற கர்ணிக்க அந்த காதுல போட்டு இருக்கிற ஒரு பூஷணத்தை இப்ப மங்களாசாசனம் பண்றார் அவர். அவர் கர்ணபூஷணம்ன்றது மகர குண்டலம்னு சொல்லி சொல்லுவார். அந்த ஒரு ஒரு மீன் மாதிரி முதல மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு குண்டலங்களை காதுல போட்டுக்கிறதுன்றது ஒரு வழக்கம். அந்த காதுல போட்டு இருக்கிறது அதை இப்ப மங்களாசாசனம் பண்ற. இதெல்லாம் வரச்சே கர்ணிகா தவ கரீசகிமேஷா கர்ணபூஷண முதாம் சவிபூஷா யஷா கர்ணிகா அந்த தேவபெருமாளை பார்த்து கேட்கிறேன். இதுவும் சொல்லணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏஷா கர்ணிகா ஹே கரீஷா, இந்த காதுல போட்டுருக்கிற இந்த பூஷணமானது கிம் ஏஷா தவ கரீஷா கர்ணபூஷணம் உத அம்ச விபூஷா அப்படின்னா, இது காதுக்கு பூஷணமாக இருந்துருக்கா அல்லது தோளுக்கு பூஷணமாக இருந்துருக்கா அப்படின்னு சொல்ல, அந்த காதுக்கு பூஷணமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொன்னவானாக்கா அந்த காதுல அது காதுக்கு பிரகாசமா இருந்துருக்கு அர்த்தம். தோளுக்கு பூஷணமாக இருந்துருக்குன்னு சொன்னவானாக்கா அந்த காதுலேருந்து அடிக்கிற அந்த அந்த காதுல போட்டுருக்கிற கர்ணிக ஆபரணத்தினுடைய பிரகாசம் தோளெல்லாம் இருந்துருக்கு. அம்சம்ன்றது அந்த தோளை சொல்றது. அந்த தோளுக்கு ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துறதுனால அது தோளுக்கு பூஷணமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. இல்ல அம்சலம் விளக்க பூஷணமாகும், அம்சலம் விளக்க பூஷணமாகும். அலக்கம்னா அந்த திருக்குழல் கற்றைகள், அது தோல் வரைக்கும் தாழ்ந்து வருது. அப்படி நுனி முடிச்சு போட்டுட்டு பெருமாள் இது வந்து அந்த வரைக்கும் இருந்துருக்கான். அந்த முடி அதை பார்த்த உடனே அதுக்கு பூஷணமா, இது கண்ணங்கரையில் இருந்துருக்கு, இது பல பல பலான்னு இருந்துருக்கு. அம்சலம் விளக்க பூஷணமாகும் மானசஸ்யமவா பரிகர்மா, அதுவா மானசஸ்ய மம கர்ம மானசஸ்ய பரிகர்மா அப்படின்னு சொல்ற. என்னுடைய ஹிருதயத்துக்கு அலங்காரமோ அப்படின்னார். என்னுடைய ஹிருதயத்துக்கு அலங்காரம்னா இந்த தேவ பெருமாளுடைய பெருமாள் எங்க எழுந்தாலும் அவர் சாத்தின் இருக்கிற அந்த கடுக்கன் இருக்க பலச வைரம்னு சொல்றது, அதாவது பட்ட தீட்டாத வைரம், அந்த வைரத்தால இருக்கிறதுனால எவ்வளவு தூரத்துல எத்தனை திருவாபரணம் சாத்திருந்தாலும் அத்தனை திருவாபரணம் நடுவுலையும் அந்த கடுக்குன்னு நல்லா தெரியும், அது பிரமாதமா தெரியும். அது அது அதை மனசுல நினைச்சிருந்ததுனால என் மனசுக்கே அலங்காரமாக இருந்துருக்கு, இப்ப எதுக்கு அலங்காரம் எனக்கு சொல்ல தெரியலையே என்று இதனால சொல்லி சொல்ற. கர்ணி தவ கரீசகிமேஷா கர்ணபூஷண முதாம்ச விபூஷா அம்சலம் விளக்க பூஷணமாகும் மானசஸ்ய மமவா பரிகர்மா. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு விஷயம், இது அந்த தேவ பெருமாள் சாத்தின்னு இருக்கிற காதல அணிந்திருக்குன்ற ஒரு பூஷணம் எல்லாத்துக்கும், அதாவது அந்த செவிகளுக்கும் அலங்காரமாக இருக்கு, தோள்களுக்கும் அலங்காரமாக இருக்கு, அதில் இருக்கிற குழல்களுக்கும் அலங்காரமாக இருந்துருக்கு. இது எல்லாம் மூணோடையும் நம்ம சோபையோட பெருமாள் இப்படிப்பட்ட பிரகாசமாக இருந்துருக்கிறத பார்த்து சேவிக்கிறமே நம்மளுடைய மனசுக்கும் அலங்காரமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது இதில் ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்ன, இப்போ நாலு கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த கர்ணிக்கை இருக்கு, இது கர்ணபூஷணம் உம்முடைய காதுக்கு அலங்காரமா இருந்துருக்கா, இல்ல குழல் கற்றைக்கு அலங்காரமா, தோளுக்கு அலங்காரமா, என்னுடைய மனசுக்கு அலங்காரமானாக்க, இதுல ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்னன்னா உலகத்துல பெருமாளை சேவிக்கிறவா இது மூணுக்கும் சொல்லிட்டு போட்டோம். அதாவது தேவ பெருமாளுடைய காதுல அணிந்துன்னு இருக்கிற அந்த கடுக்கன் அவர் காதுக்கு அலங்காரமா இருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு போட்டோம், சில பேர் அவருடைய தோளுக்கு அலங்காரமா இருக்கட்டும் சொல்லி போட்டோம், சில பேர் வந்து அவர் குழல் கற்றைகளுக்கு அலங்காரமா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோம், ஊர்ல இருக்கவா சொல்லி போனா போட்டோம். ஆனா என்னுடைய எண்ணம் என்னன்னு கேட்டா, என்னுடைய எண்ணம்னா ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்னன்னா,
என்னுடைய மனசுக்கு தான் இருந்திருக்கு. கொழுமித்தேவர் குடாங்கள் கைதட சோதி வெள்ளத்தின் உள்ளே எழுவதோர் ஒரு என் நெஞ்சுள் எழும் ஆர்க்கும் அறிவருகே அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். தேவதைகள்லாம் சேர்ந்து, தேவதைகள்லாம் இந்த இடத்துல நித்தியசூரிகள், அந்த நித்தியசூரிகள் எல்லாம் சேர்ந்துட்டு அந்த ஜோதிஷ் ரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமான மங்களாசாசனம் பண்றாரா எல்லாரும். சதா பசியந்தி சூரயா அப்படின்னு சொல்ற தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரயா என்பது ஸ்ருதி வாக்கியம். அந்த ஸ்ருதி வாக்கிய பிரகாரத்தினால சொல்லிருக்க, அப்ப அந்த ஜோதிர்மயமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானை ஜோதிஷான் ஜோதிஷ்ன்னு சொல்லச்சு அவ மனசு உள்ளுக்குள்ள எல்லாம் இருந்திருக்கிறது யாருன்னா அந்த பெருமாள் தான் நிரம்பி இருந்திருக்கார். அவருடைய திவ்யாலங்காரத்தெல்லாம் காட்டலாம். அந்த மாதிரி இந்த ஜோதிர்மயமாக இருந்திருக்கிற திருவாபரணமாக இருந்திருக்கிற இந்த கடுக்கனை சாத்தின் இருக்கிறான் தேவ பெருமாள். அந்த சாத்தின் இருக்கிற அந்த அழக சேவிச்ச உடனே அவர் மனசுல நிக்கிறது என்னுடைய மனசுக்கு தான் அலங்காரமா பெருமாள் இருந்திருக்க, தேவ பெருமாள் இருந்திருக்க என்பதாக இந்த ஸ்லோகத்தினால சுவாமி மங்களாசாசனம் பண்ற. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லச்சு, இது என்னத்துக்கு இன்னைக்கு ரெண்டு ஸ்லோகம், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டதாக எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இன்னைக்கு என்னுடைய என்ன சொல்றது, நான் முன்ன கவனிக்கல எந்த ஸ்லோகம் இன்னைக்கு சொல்லணும்ன்றத கவனிக்காததுனால வந்த ஒரு தப்பு தான் இது. அடியன் சாமி 28 தான் சாமி, அடியன் 28 தான் சாமி, 28 ஆம் சோனா ஆரம்பிக்கணும். அழக பார்க்கணும் ஆழ்வான் மங்களாசாசனம் இப்படி மேலேந்து கீழே வர அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வரச்சு. அந்த மின் ஸ்லோகத்துல சொல்ற அந்த காதுல போட்டுருக்கிற பூஷணம் காதுக்கு அழகா தோளுக்கு அழகான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப சொல்ற அது அடுத்த உடனே அந்த தோல் ஞாபகம் வந்துடுச்சு. அந்த தோல் ஞாபகம் வந்த உடனே அந்த திருக்கைகள்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அந்த திருக்கரங்களுக்கு அனுபவிக்கணும், அந்த திரு தோள்களுடைய அழகு அதுல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாராம். தோல் கண்டார், தோளே கண்டார், தாள் கண்டார், தாளே கண்டார்ன்ற கம்பநாட்டாழ்வான் ராமர் மிதில தேசத்தில் மிதிலாப்பட்டினத்துல நடந்து போயிட்டு இருக்கிறான். நடந்து போயிட்டு இருக்கச்சு இப்ப அந்த ராமரை பார்த்தவா எல்லாம் மேலேந்து பாக்குறாளாம். ராமர் எப்படி இருக்கார் அப்படின்னா அந்த பாக்குறவா ஒவ்வொருத்தருடைய கண்ணுல ஒவ்வொரு அவயவும் படுறது. ஒருத்தர் பாக்குற ராமருடைய திருவடியை பாக்குறா, ஒருத்தர் பாக்குற ராமருடைய தோளை பாக்குறாளாம், இன்னொருத்தர் ராமருடைய திருமுக மண்டலத்தை பாக்குறா, திரு கண்களை பாக்குறா. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு பாக்குறா. இப்படி பார்க்கச்சே ஒரு வஸ்துவை பார்க்கத்த உடனே இது போறோம்னு தோணித்தனக்க அடுத்த வஸ்துவை பாக்குறதுக்கு தோணுவோம். ஆனா இந்த தோளை பார்த்தவா தோளையே பார்த்துட்டு இருக்கான், அதுக்குள்ளே தாண்டி போயிட்டாராம் பெருமாள். அவருடைய இன்னொரு அவயவத்தை அவளால பார்க்க முடியலையாம், தோளையே பார்த்துட்டு இருக்கான். தாள் கண்டார், தாளே கண்டார் அப்படின்ற தாள் அந்த திருவடி தாள்களை திருவடியே பாக்குறாளாம். எப்படி நடந்து போறதுன்னு அந்த காலை பாக்குறாளாம். அந்த திருவடிய பார்த்த உடனே அந்த திருவடியில இருந்து இன்னும் அந்த முகத்தை மேல போக்கி அவருடைய முழங்கால் எப்படி இருக்கு, தொடை எப்படி இருக்கு, திரு கைகள்லாம் எப்படி இருக்கு, திரு கண்கள் எப்படி இருக்குன்னு எல்லாம் பாக்குறதுக்கு அவ கண்ணு போலையாம். அந்த திருவடி அடத்திலேயே மூகிச்சு போய் அந்த திருவடியிலேயே நின்று போயிட்டான். இப்படி அந்த ராமனுடைய அழகு இருந்துருக்குன்னு சொல்லி அங்க மங்களாசாசனம் பண்ற இவர் கம்பநாட்டு அழ்வான் சொல்ற. இங்க பாக்குறோம் அந்த தோளோட கூட இங்க அந்த குழல் கற்றகளை மங்களாசாசனம் பண்ணார். இப்ப அந்த உடனே அந்த தோளுடைய அழக பார்க்க ஆரம்பிச்சுட்டாராம். இந்த இடத்துல பாரிஜாதோயா சம்பதம் புஷ்பதம் அந்த பெருமாளுடைய ஒரு புஜங்கள் அந்த பாகுகுட்டு
ஆததா கடகாங்கத லக்ஷ்மிஹி அப்படின்ற அந்த புஜத்துக்கு அலங்காரமாக இருந்திருக்கிற அங்கத லக்ஷ்மிஹி அங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் வளை, அந்த தோல் வளையினுடைய சோபைய சொல்லி சொல்றார். பெருமாள் தேவிச்சமானாக்க சில விசேஷ உற்சவங்களை தேவைப்பெருமாள் தெரியணும். அந்த முன்னாடி சேவிக்கிறது காட்டிலும் பின்னாடி சேவிக்கணும், பின்பக்கம் இருந்து சேவிக்கணும். அந்த பின்பக்கம் இருந்து சேவிக்கச்சே பார்த்தோம்னா அந்த பெருமாளுடைய தோல் அப்படியே ஒரு மெல்லிசா நிறைய சன்ன காப்பெல்லாம் சமர்ப்பிச்சிருப்பா, அது மேல மெல்லிசா ஒரு வஸ்திரம், அது வஸ்திரம் இருக்கிறதே நமக்கு தெரியாது, அந்த வஸ்திரத்தோட பெருமாள் அது உள்ள இருக்கும். அங்க அந்த தோல் வளையில ஒரு தோல் வளைன்னு சொல்லுவா, அந்த இடத்துல ஒரு திருவாபரணம் சாத்தின்றது. அந்த திருவாபரணத்தோட பார்த்தோம்னா அந்த கம்பீரம் காண்டகு தோழன்னல் தன்னத்தை ஊரர் கழலினை கீழ் பூண்டவன் பாலன். பாஷிகார சொல்லச்சே பொறுத்தாழ்வான்னு சொல்ற, ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல்யோ நிகழ்தோருழல்வோம். காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரர் கழலினை கீழ் பூண்ட வன்பாளன். அந்த எம்பெருமானாருடைய அனுகிரகம் இருந்துட்டுன்னா போறோம், இனிமே நாம இந்த சம்சாரத்துல உயழ வேண்டிய அவசியமே இல்லை. இத்தனை நாளா நாம இந்த சம்சாரத்துல இது ஆண்டுகள் நாள் திங்களாயின்னு சொல்லிட்டு எத்தனை எத்தனையோ பிரகாரமா நம்ம இந்த சம்சாரத்துல வேணுன்னு இருக்கோம். அந்த எம்பெருமானாருடைய கட்டாட்சம் நமக்கு இருந்திருக்குனாக்க நமக்கு சம்பந்தம் வந்துட்டு அயல் நம்ம இனிமே விசாரப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அனுகிரகத்தினால நாம பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய மோட்ச சாசனத்துல நாம ஆச்சாரியர்கள் மூலமா இறங்கி நமக்கு மோட்சம் கிடைக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்பதை சொல்லி அந்த இடத்துல அந்த பாசுரத்தினால மங்களாசாசனம் பண்றார். அந்த எம்பெருமான் எப்படி இருந்துருக்காரு அப்படின்னா, தாண்டகு தோழன்னல் தென்னத்தையூரல் கழனின கீழ் பூண்டவன் பாலன். அண்ணல்னா சுவாமின்னு அர்த்தம். தாண்டகு தோல் அண்ணல் அப்படின்னா அந்த தோகையே சிரிச்சுட்டு இருக்கலாம் மூறி இருக்கணும். அந்த நம்ம சுவாமி எழுந்தருள் இருக்கார், ஆச்சரியமான தோழகோட எழுந்தருள் இருந்திருக்கிற அந்த புஜத்தினோட அழகோட எழுந்திருக்கிற நம்ம சுவாமியாக இருந்திருக்கிற தென்னத்தியூரர் அந்த தேவப்பெருமாளர் அத்தியூரார் என்று சொல்லி அஸ்திகிரியில எழுந்தருள் இருக்கிற அந்த எம்பெருமான் அவருடைய கழனை கீழ் பூண்ட வன்பாளன் தன்னை எப்ப சொல்லிக்கிட்டேயும் எம்பெருமானார் சொல்லிக்கிறது தென்னத்தியூரர் கழனை கீழ் பூண்ட வன்பாளன். அவர் திருவடியில இருந்திருக்கிற ஒரு பக்தியோட இருந்திருக்கிறவர் அவர் என்பதை சொல்லி சொல்றார். அப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அப்பு வந்துருச்சுன்னா இனிமேல் நாம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அமுதர் சாதிக்கிறார். அப்பவும் சொல்லச்சே காண்டகு தோழன்னல் என்பதுதான் சொல்றார். இந்த அமுதனாருடைய மங்களாசாசனத்தை நினைச்சு பார்த்துக்கிறேன். இப்போ போன சனிக்கிழமை இன்னைக்கு அனுஷ்டான குல உற்சவம் நடந்தது காஞ்சிபுரத்துல. இந்த அனுஷ்டான குல உற்சவம்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்றதுன்னு கேட்டோம்னாக்க, ஒரு காலத்துல எம்பெருமானார் பாஷிகர் ராமானுசர் யாதவ பிரகாசரோடத்துல நிறைய அதாவது போகலாம் கத்துக்கணும்ன்றதுக்காக அவரிடத்துல அவருடைய சிஷ்யாளோட கூட சேர்ந்து அவரும் கத்துந்தார். யதார்த்தங்கள்லாம் கத்துட்டு இருந்துருக்கச்சு. இந்த யாதவ பிரகாச ஸ்ருத்தியர்த்தம் வேதங்களுக்கு வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லச்சு கொஞ்சம் மாறுபட்டு அர்த்தம் சொல்றத பார்த்த உடனே அவருக்கே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. அப்போ இவருக்கு எல்லாமே அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினால ஸ்ருத்தியர்த்தங்கள்லாம் கிரமமான அர்த்தம் என்னவோ அது இவருக்கு புலப்பட்டது தெரிஞ்சுண்டு. இத மாறி கப்பியாசம் புண்ணியாட்சம்னா அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருந்துருக்கு அப்படின்னா அன்றுல இருந்த தாமர புஷ்பம் போல இருந்துருக்குன்னு சொல்ல வேண்டிய அர்த்தத்துல வேற விதமான அர்த்தத்தை அவர் சொல்றேன். இவருக்கு மனசுக்கு கட்டமா இருக்கு, இவர் கண்ணில இருந்து ஜலம் வருது. இதெல்லாம் பார்த்த உடனே இவருடைய காம்பீரியத்தை பார்த்த உடனே இந்த விஷ்ணு பரமா அவர் இருக்கிறத பார்த்த உடனே சாட்சா நாராயணன் தான் பரமாத்மான்னு அவர் அந்த ஒரு திருடமான விசுவாசத்தோடு இருக்கிறத பார்த்த உடனே
இவர் இனிமே நம்மளோட இருக்க கூடாதுன்றத தீர்மானம் பண்ணி அவரை ஏதோ யாத்திரைக்கு அழைச்சும் போற மாதிரி போய் நடுவாந்தரத்துல ஒரு காட்டுல அவரை விட்டு கங்கையில தள்ளிட்டு வந்துடணும்னுட்டு இவ அழைச்சிட்டு போற. அப்ப எம்பார் சொல்றார், உன்னை தள்ளிடுறதுக்கோசரம் பாக்குறேன், நீ இனிமே வராதுன்னு சொல்றார். அப்ப நடு காட்டுல நின்று விடுறார். அந்த காட்டுல இருந்துட்டு கச்சு அந்த தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் ஒரு வேடுவனாகவும் வேடுவச்சியுமாக வந்து எங்க போறதுன்னு தெரியாத முயற்சின்னு இருக்கச்சே, நான் அழைச்சும் போறேன் வா, உன்ன போலாம் வா அப்படின்னு அழைச்சும் போறேன். கண்ணை முடிக்கணும்னா ராத்திரிக்குள்ள பார்த்தோம்னா கொஞ்ச தூரம் பார்த்தா காத்தால எந்த சூரியோதயமாற சமயத்துல ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். இவர் வந்து கண்ணை திறந்து பாக்குறே சூரியோதயான இடத்துல பார்த்தோம்னா புண்ணிக்கோட்டி விமானம் தெரியறது, காஞ்சிபுரத்துக்கே வந்து சேர்ந்துட்டேன். எங்கேயோ போய் விந்தியாட்டு வீல போய் விந்திய அதாவது காட்டுல இருந்துட்டு இருக்கச்சே, விந்தியாட்டு வீல இருந்துட்டு இருக்கச்சே ஒரு ராத்திரிக்குள்ள காஞ்சிபுரம் வருதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அப்போ அவ சொல்றான், அப்பா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வாயே அப்படின்னு சொல்றா. அங்க பக்கத்துல சால கிணறுனு ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறுல இருந்து பெம்பெருமானார் தீர்த்தம் கொண்டு வர போறார். அவ போயிட்டு தீர்த்தம் கொண்டு வந்தாள்னாக்கா இவ ரெண்டு பேரும் காணும், திரும்பி பாக்குறார். அவ கேட்டவா தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தான்றது தீர்மானம் பண்ற. இத இந்த ஐதிஹியத்தை தெரிவிப்பதாக அமைகின்ற உற்சவம் நேற்று முந்தா நேற்று நடந்த சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த உற்சவம் அது அனுஷ்டான குல உற்சவம். அந்த உற்சவத்துல அந்த சாலக்கிணறுன்ற இடத்துக்கு பெருமாள் எழுந்தருளுவே, பெருமாளும் பே நாச்சிமாரோட எழுந்தருளுவே, கூட எம்பெருமானார் பாஷிகாரன் எழுந்தருளுவே. அந்த எம்பெருமானாரே போய் தீர்த்தம் எடுத்து வர்றதாக அந்த கிணறுண்ட போய் தீர்த்தம் எடுத்துட்டு வருவான். அதுல அவருக்கு வந்து பெருமாளுக்கு அதுக்கப்புறமா திருமஞ்சனம்லாம் ஆகும். அங்கேந்து கிளம்பி இதை காட்டுல சுவாரஸ்யமான விஷயம், அங்கேந்து கிளம்பி தேசிகன் சன்னதிக்கு எழுந்தருளி அந்த பாஷிகாரர் பெருமாள் தேவ பாஷிகாரர் இவர் ரெண்டு பேருடைய மரியாதையும் சேர்ந்து இங்க அவருக்கு சாட்சாத்தாக இருக்கக்கூடிய பிரியமாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுக்கு மரியாதை நடக்கும். இந்த சன்னதியில எழுந்தருளுவர். அந்த உற்சவத்தை தான் சேவிக்கிறதுக்காக போயிருந்தேன் நானு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். யாருக்கெல்லாம் சமயம் ஏற்படுறதோ அந்த சமயத்துல இந்த உற்சவத்தையும் நீங்கள்லாம் வந்து ஆச்சரியமான உற்சவத்தை சேவிக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். இப்ப பார்ப்போம் மறுபடியும். பாரிஜாத விடபான் அபீதா அப்படின்னு, அதாவது ஒரு பெரிய பாரிஜாத விடபம்னா பாரிஜாத மரம். அந்த பாரிஜாத மரம்ன்றது ஒரு மரத்துக்கு அழகு என்னன்னா களைகளோடு இருக்கிறது தான் மரத்துக்கு அழகு. இப்போ இந்த களைகளோடு நாலா பக்கமும் களைகளோடு இருந்துட்டு இருக்கு, நாலு பக்கத்துலேயும் களைகளோடு இருந்துட்டு இருக்கு. அந்த பாரிஜாத விருட்சத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னாக்க, நாம் எதை பிரார்த்திக்கிறோமோ எதை வேணும்னு கேட்குறோமோ அதை கொடுக்குமோ. காமதேனுவுக்கு சிறப்பு, காமதேனு நாம் என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுக்கும். அதே மாதிரி பாரிஜாத மரமும் தாம் நாம் என்ன வேணும்னு கேட்குறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இப்போ ஒரு இப்போ கீழ் ஸ்லோகத்தில் சொல்லச்சே ஆழ்வானுக்கு ஒரு சம்சயம் வந்தது. அந்த யாரை பார்த்து அது கேட்குறார், அந்த தேவப்பெருமாளை பார்த்து கேட்குறார், நீர் காதில் போட்டுருக்கிற, நீர் காதில் போட்டுருக்கிறது அது காதுக்கு அலங்காரமா அல்லது குழலுக்கு அலங்காரமா தோளுக்கு அலங்காரமா மனசுக்கு அலங்காரமா எதுக்கு அலங்காரம் தெரியலையே நேரே சொல்லும்னு அவரை பார்த்து கேட்கிறாரு. இவர் கேட்ட கேள்வியை ரொம்ப ரசிக்கிறான் தேவப்பெருமாள். அதுக்கோசரம் தலையை குனிஞ்சுட்டேறான். அந்த தலையை குனிஞ்சிக்கவும் முடியல, குனிஞ்சிட்டாலும் இதுவாகிறது. அந்த நேரம் பதிலும் சொல்ல முடியல. இவர் கேட்ட கேள்வி அப்படிப்பட்ட ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கான். அந்த தலையை குனிஞ்சிக்கவும் முடியல, திரும்பவும் முடியல, ஒன்னும் சொல்ல முடியாத அவர் என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் தோலை பாக்குறது, அந்த பக்கம் தோலை பாக்குறது, ரெண்டு பக்கத்தையும் தோலை பார்த்துட்டு இருக்கிறா, மாற பாக்குறது, இப்படி பாக்குறாராம். நமக்கே கூட சில சமயத்துல யாரான ஒரு கேள்வி கேட்டுட்டேன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுனாக்க அது முழிக்கிறதுன்னு சொல்லுவோம். நம்ம அது பதில் சொல்ல முடியாத இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு சேட்டை பண்ணிட்டு இருக்கிறது, நேரடியா பதில் சொல்ல முடியாதனால. இந்த தேவப்பெருமானும் நேரடியா பதில் சொல்ல முடியலையா, அந்த பதில் சொல்ல முடியாததுனால இது எல்லாத்துக்குமே அலங்காரமா இருந்துட்டு இருக்கு, எதுக்குன்னு பிக்ஸ் பண்ண முடியாத இருந்துட்டு இருக்கு. ஆறாம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை ஆழ்வான் கேட்டுட்டேரே நம்ம என்ன பண்றதுன்னு யோசனை பண்றேன். அதனால இப்படி அப்படி நாலு பக்கமும் பாக்குறேன். அவர் பாக்குற பக்கத்தெல்லாம் ஆழ்வான் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்க, இந்த கேட்ட பண்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். ஓஹோ சரி சரி, ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு,
அப்ப எந்த பக்கத்தெல்லாம் பாக்குறாரோ அதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் ஆழ்வானுடைய திருஷ்டி போறதாம். அவர் அந்த திருஷ்டி போனதுனால ஆழ்வார் எந்த பக்கத்துல போயிருக்கு அப்படின்னா, இந்த தோலை பாக்குறாரு, இந்த தோலை பாக்குறாரு, அந்த தோலை பாக்குறாரு, திருமார்பு பாக்குறாரு, இப்படி பாக்குறதுனால அந்த தோலை மங்களா சாசனம் பண்றாம். அதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விசேஷம். ஆகையால் அந்த தோலை மங்களா சாசனம் பண்ணச்சே பாரிஜாத்த விடப்பான் அபிதோயா பட்ப சம்பதியா கரிநாதா அப்படின்னா, ஒரு பாரிஜாத்த விரட்சத்தை சுத்தி இருந்திருக்கிற கிளைகள்ல புஷ்பங்கள் நிறைந்து இருக்கிற, ஏன்னா பாரிஜாத்த மரத்துக்கு அந்த பாரிஜாத்த புஷ்பம் தான் விசேஷம். புஷ்பங்கள் நிறைந்து இருந்திருக்கிற ஒரு கிளைகள்னால என்ன சோபை ஏற்படுமோ அந்த சோபை இந்த நாலு ஹஸ்தங்கள்லயும் நாலு திருத்தோள்கள்லயும் நீர் தோல் வளைய சமர்ப்பிச்சென்று நீர் கம்பீரமாக எழுந்தருள் இருந்திருக்கிற விஷயம் இருக்க அப்படிப்பட்ட சோபையோட இருக்குன்னு சொல்லி சொல்றேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள், அதாவது இந்த உபமானம் இருந்துருக்க இது ஏற்புடையதாக ஆகுமா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதாவது உபமானம் உபமேயம்னு சொல்லச்சே பெருமாளுடைய தோழழகு எப்படி இருந்துருக்குனாக்க, பாரிஜாத விருட்சத்துல நான்கு பக்கத்துலயும் புஷ்பங்களோடு இருந்துருக்கிற கிளைகளாக கிளைகளாட்டும் இந்த இடத்துல இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றேன். உபமானமா எது சொல்றமோ அது வந்து எதுக்கு உபமானமா சொல்றமோ அது உபமேயம்னு சொல்லுவோம். அதை காட்டிலும் சிறந்ததாக இருக்கணும். இப்ப யாரோ ஒரு பையனை பார்த்து ராஜாவாட்டம் இருக்கான் அப்படின்னாக்க, இந்த பையன் ராஜா இல்லை, ராஜாவை பார்த்து ராஜாவாட்டம் இருக்கான்னு சொல்ல மாட்டான். இந்த பையன் ராஜா இல்லை, ராஜ குடும்பத்துல பறக்காட்டா கூட ராஜ குடும்பத்துல பறந்த மாதிரி அழகா இருக்கான் அப்படின்றதுக்கோசரம் ராஜாவாட்டம் இருக்கான்னு சொல்றான். இவன் சந்திரன் போல முகத்தோட இருக்கான் அப்படின்னாக்க, இவன் முகம் ஒன்றும் சந்திரன் இல்லை, சந்திரன் தான் வசதி, அந்த சந்திரன் தான் அழகு. அப்போ அந்த சந்திரன் போல இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த சந்திரன் வந்து அழகு, உபமானமா சொன்ன சந்திரன் வசதி, அதுக்காட்டிலும் கொஞ்சம் குறவு தான் இது. குறவா இருக்கிறதுல இதனிடத்துல இல்லாத ஒரு குணங்களை ஏறிட்டு கொண்டு இதை வசதியா நாம சொல்லி சொல்றோம் சந்திரன் போல இருக்குன்னு சொல்றது. இப்ப பெருமாளுடைய திருத்தோள்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்ற, பாரிஜாத விருட்சம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்ற. அப்ப பாரிஜாத விருட்சம் வசதி ஆயிடுச்சா? அப்ப அதை காட்டிலும் பெருமாளுடைய திருத்தோள்கள்லாம் குறைவா போயிடுச்சா? இப்படி ஒரு கேள்வி வருது. இப்ப இந்த மாதிரி கேள்விக்கு ஒரு திருஷ்டாந்த இதுக்கு பதில் சொல்லணும். நாம சொல்றோம் பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் தாமரப்பூ மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றோம். தாமரப்பூவும் பெருமாள் திருக்கண்களையும் அதை ஒன்னா கம்பேர் பண்ண முடியுமான்னா, தாமரப்பூ என்ன ஆகும், அதுதான் ஆழ்வான் வந்து சுந்தரபாகு ஸ்தவத்துல இது எல்லாரும் கம்பேர் பண்ணிட்டு இருக்க, தாமரப்பூவாட்டும் பெருமாளுடைய திருக்கண்கள் இருக்குன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. அதீர்க்கம பிரேம துகம் கணோஜ்வலம் அதீர்க்கம நச்சோர மந்தகரணஸ்ய பஸ்யதாம் அனுஜமு ஜன்ன கதம் நிதர்சனம் வனாத்ரிநாதஸ்ய விசாலயோர் த்ருஷோஹோ. லோகத்துல இருக்கிறவெல்லாம் அந்த சுந்தரபாகுவனுடைய திருக்கண்களை உபமான திருக்கண்களுக்கு உபமானம் சொல்லச்சு தாமர புஷ்பம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்ற. ஆனா உண்மையில பார்த்தோம்னாக்க அந்த தாமர புஷ்பம் அந்த சுந்தரபாகுவா இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு சமானமா ஆகவே ஆகாது. இது எவ்வளவு நீண்டதாக இருந்திருக்கு அவ்வளவு நீண்டதா அந்த தாமர புஷ்பம் இல்லை. அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் அப்படியே பிரேமையை பொழியது, பார்த்த உடனே நம்மளை பார்த்த உடனே வந்துட்டியா சௌக்கியமான்னு கேட்கறது. அனாமய வாக்கிய கர்ப்பைன்னு சொல்றார் சுவாமி தேசிகன் தேவநாதனுடைய கடாட்சத்தை திருக்கண்களை சொல்லச்சே, ரங்கநாதனை பத்தி சொல்லச்சே, சுவாமிதோ சுவாகதோதார நேத்திரம்னு சொல்ற. இதெல்லாம் தாமர புஷ்பம் நம்மளை என்ன வாவான்னு கூப்பிடுறதா சௌக்கியமானு கேட்கறதா ஒன்றும் பண்ணல. அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் கண்களே நம்மளை கேட்கறது க்ஷணோஜ்வலம். அது காத்தானதான் பிரகாசிச்சிருக்கும், சாயங்காலமானா அது மலர்ந்து அது வந்து மூடின்றோம். ஆனா எம்பெருமானுடைய தெருக்கண்கள் எல்லா சமயத்திலையும் அப்படியே பிரகாசிச்சுட்டுதான் இருக்கும், விகசிச்சுட்டுதான் இருக்கும், மலர்ந்துட்டுதான் இருந்துருக்கும். நச்சோர மந்தகரணம் அப்படி பாக்குறவாளுடைய மனச அப்படியே சுண்டு இழுக்கும் அந்த எம்பெருமானுடைய தெருக்கண்கள். அப்படி எல்லாம் ஒன்னும் பண்ணாது தாமர புஷ்பம். அப்படி இருக்கச்சே எப்படி இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு
பக்குவம் தான். ஆனா எதையானா ஒண்ணு சொல்லணும் இல்லையோ நம்ம மனசுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள இது பரவாயில்ல போல தோணுது, இதுக்காக அவர் சொன்னார்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த இடத்துல பார்க்கணும், இதே மாதிரிதான் பாரிஜாத்தின்னு சொல்லணும். லோகத்துல இருக்கிறவாள்லாம் இந்த பாரிஜாத்தை வசத்தியா நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்க, அந்த வசத்தியா நினைச்சுட்டு இருக்கிற பாரிஜாத்தத்தை நான் சொல்லி சொல்றேன். ஆனா பாரிஜாத்தினால பெருமாள் கொடுக்குற மோட்சத்தெல்லாம் அத்தால கொடுக்க முடியாதுதான். இருந்தாலும் ஒரு நம்ம திருஷ்டாந்தத்துக்காக நம்ம சொல்றனே தவிர, அது எல்லா அம்சத்திலையும் பாரிஜாத்தமும் பெருமாளும் ஒன்னாக மாட்டேர் என்பதாக இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் அந்த தேவ பெருமாளுடைய திருக்கோள் திருத்தோள்களும் அதுல சாத்தின் இருக்கிற திவ்யாபரணங்களையும் மங்களாசாசனம் பண்ற. இப்படிப்பட்ட அந்த தேவ பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் நம்முடைய மனசுல எப்பவும் நிலைச்சு இருக்கணும்னு அந்த தேவ பெருமாளையும் ஆழ்வான் திருவடி வாரத்திலையும் பிரார்த்தனை கொண்டு பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கிருஷ்ணசிம்ஹாய கல்யாணம் தருணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.